ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். எடுத்தோடனே ஸ்க்ரீன் ரெக்கார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போக வேணாம். இதில் உங்களுக்கு தேவையான எல்லா வந்து ஸ்டேட்ஸும் வந்து இதில் இருக்குது. ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஹெட் டு ஹெட் ஸ்டேட்ஸ்லேருந்து வெனு ரெக்கார்ட்லேருந்து எல்லாமே இதில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கண்டஸ்ட்டுக்கான டீமும் டிப்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் ஸ்போர்ட்டஸ் ஆப்பில் ஜாயின் பண்ணல அப்படினாலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்னே வந்து இந்த ஆப்பை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதாவது பிக் ஒன் பிளேயர், ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி நிறையா ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பாப் ஓப்பன் பண்ணி அப்படின்னா ஒரு அஞ்சு பிளேயர் அவங்க மேண்டரியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அஞ்சு பேர்லேருந்து யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு தோணுது நீங்கள் அவரை பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அஞ்சு பேர்லேருந்து இப்போது லைக் எஸ் வந்து ஜெய்ஸ்வால் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ அவர் நல்லா ஆடுவார், ரெண்டு இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு நல்ல ரன் அடிப்பார். இப்போ ரெண்டு இன்னிங்ஸும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 பாயிண்ட்ஸ் அவர் எடுத்துறார் அப்படின்னா, ஸோ உங்களோட ஆப்பனர் வந்து ரோஹித் சர்மாவை பிக் பண்ணி அவர் வந்து 50 பாயிண்ட் தான் எடுக்கிறார் அப்படின்னா நீங்கள் ஜெய்ஸ்வாலை பிக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வின். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி நிறையா ஏர்ன் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸோ இப்போ நாட் ஓன்லி ஃபேண்டசி, அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து லூடோவும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா லூடோவும் இதில் வரும். இந்த ஸ்பீட் லூடோ, அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கேரம் வரப்போகுது, அடுத்தது ஸ்னூக்கர் வரப்போகுது. ஸோ இது கேம்ஸும் வந்து இதில் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ரியல் மணி கட்டி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நிறைய வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா 9 ரூபா கான்டெஸ்ட்லேருந்து 19 ரூபா கான்டெஸ்ட்டில் நிறையவே இருக்குது. எல்லாருமே ஃபில் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் இதில் போய் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 ஜூலை 2023 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடக்கக்கூடிய செகண்ட் டெஸ்ட் மேட்ச். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சுக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வைஸ் நம்ம உங்களுக்கு பிரித்து பிரித்து சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 80% அது வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் வெளியே இருக்கிறதுனால என்னால் உங்களுக்கு வந்து போர்டில் ப்ரிவியூ கொடுக்க முடியல. ஸோ அதனால் ஸ்டாட்ஸ் வைஸ் உங்களுக்கு நான் வந்து ப்ரிவியூ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ வெனு வந்து பார்த்தீங்கன்னா குயின்ஸ் பார்க் ஓவல், பார்ட் ஆஃப் ஸ்பெயின் அண்ட் ட்ரினிடாட்டில் வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குது. 7:30 இந்தியன் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7:30 இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதோட ஆவரேஜான ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 302 ரன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோராக இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் டே ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாமே, ஒரு 302 ரன் வரைக்கும் அடிக்கிறாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ், தேர்ட் இன்னிங்ஸ், ஃபோர்த் இன்னிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபோர்த் இன்னிங்ஸில் 168 ரன் தான் அடிக்கிறாங்க. ரொம்ப 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 லோ ஆகிடுது. ஸோ ஸ்பின்னர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு லோ ஸ்கோர் அடிக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு தான் இது. லாஸ்ட் இன்னிங்ஸில், அதாவது ஃபோர்த் இன்னிங்ஸில் சேஸ் பண்ணுறப்போ ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ யார் டாஸை வின் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா பேட் ஃபஸ்ட்டு தான் வந்து மோஸ்ட்லி வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ பேட் ஃபஸ்ட் பண்ணுறவங்க தான் அதிகப்படியான மேட்சை வந்து இங்கே வின் பண்ணியிருக்காங்க. செகண்டாக பேட் பண்ணுறவங்கள கம்பேர் பண்ணுறப்போ அது மட்டும் இல்லாமல் இன்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நியூ பவுலர்ஸ், அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் இன்சிலாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஸ்லோ பிச்சு. ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸ்பின்னர்ஸ் வந்து இங்கே நிறைய விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. மேஜர் ரோலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து இங்கே இருந்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சில் 52 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து 58 விக்கெட் எடுத்திருக்காங்க கடைசியாக விளாண்ட 3 மேட்சில். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 19 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 20 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸும் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட் ஸ்டேட்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6 மேட்ச், அதாவது 2016லேருந்து 2019 வரைக்கும் 6 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசியாக விளாண்ட மேட்ச், ஸோ அது ஒரு 7 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 6 மேட்ச் வந்து இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் 1 மேட்ச் கூட வின் பண்ணல, ஒரே ஒரு மேட்ச் வந்து ட்ராவாயிருக்கு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 98% வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் தான் வந்து இருக்கும். ஸோ வெஸ்ட் இண்டீஸை கம்பேர் பண்ணுறப்ப வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ஒரு பாசிபிளான பிளேயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிராத்வைட், அந்த டீமோட கேப்டன். அடுத்தது டி சந்திரபால், அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிர்க் மெக்கன்சி, பிளாக்வுட், அத்தன்ஸ் அண்ட் ஜோஸ்வா டா சில்வா, ரஹீம் கான்வல், ஜேசன் ஹோல்டர், அல்சாரி ஜோசப், கேமர் ரோச் அண்ட் கெவின் சின்க்ளர்ஸ். கெவின் சின்க்ளர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டேரெக்டாக அவர் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங் லெவனுக்குள்ளே விளையாடுறாரு வராரு. அடுத்ததாக இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி சேம் பிளேயிங் லெவனோட போகிறதுக்கான சான்சஸ் தான் வந்து இருக்குது. ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல், அவர் வந்து மேபி உள்ளே வரலாம். அது வந்து ஜெய்தேவ் உன்னட்கட் பதில் மேபி ஸ்லைட்டி சான்ஸ் தான். மோஸ்ட் ப்ராபப்ளி சேம் டீமோட வரதுக்கான சான்ஸ் தான் ரொம்ப 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 அதிகம். இப்போ பிளேயர்ஸ்க்கான ஸ்டேட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பிளேயர்ஸை பற்றி லைட்டாக வந்து ஒரு அனலைஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராக் பிராத் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமோட மிகப்பெரிய ஒரு பேக் போனே சொல்லலாம். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிராத் ஒயிட் வந்து நிறைய மேட்ச் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. டீம்ஸ் எல்லாமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிறப்போ அவர் ஒருத்தர் மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக நின்று நிறைய ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ பிராத்வைட் வந்து சம்டைம்ஸ் வந்து 1 or 2 ஓவர்ஸ் கூட பவுல் பண்ணுவார். மோஸ்ட்லி
அவருக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். மோஸ்ட்லி பவுல் பண்ண மாட்டார், ஸோ சம்டைம்ஸ் வந்து பவுலிங் பண்ணியிருக்கார். பிராத்வைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமோட மிகப்பெரிய ஒரு பேக் போன் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும். சந்திரபால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளேயர் தான். ஸோ இந்தியனோட அந்த ஸ்பின்னர் அட்டாக்கை வந்து அவரால் வந்து கணிச்சு சரியாக ஆட முடியல. நல்ல ஒரு பிளேயர், சாலிடாக வந்து அவங்களோட அப்பா சந்திரபால் மாதிரி, சர்வன் சந்திரபால் மாதிரி அவரும் வந்து ரொம்ப நேரம் நின்று நல்லாவே ஆடக்கூடியவர். ஸ்டாண்டர்ட் மோஸ்ட்லி அவர் மாதிரியே தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. பட் இந்தியனோட குவாலிட்டி ஸ்பின்னர்ஸை வந்து அவர் வந்து கொஞ்சம் தடுமாறுறாருன்னு சொல்லலாம். கிரிக் மெக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸில் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ அவரோட ஸ்டேட்ஸ் வைஸ் நான் சொல்கிறப்ப நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட் கிளாஸில் நல்லாவே ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஒரு டிஃப்ரென்சியல் பிகேனா நியூ பிளேயர், ஒரு டிஃப்ரென்சியல் பிளேயராக நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் நான் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அந்த அலிக் அத்தான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் டிஃப்ரென்சியல் பிக்காக இருப்பார். நல்ல பிளேயர், டொமஸ்டிக் லெவலில் நல்ல ஒரு ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மேட்ச் பவுலும் பண்ணார், ஒரு விக்கெட்டும் வந்து எடுத்திருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு டிஃப்ரென்சியல் பிக்காக வந்து இந்த மேட்சும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி அவரை வந்து நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே வந்து அவரை ட்ரை பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து அவருக்கு எலிஜிபிள் தான் அவர், ஏன்னா மிடில் வராது, டாப் ஆர்டரில் விக்கெட்ஸ் விழுறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பேட்டிங் ஆடுறதுக்கு சான்சஸும் இருக்குது. தென் பவுலிங் ஆப்ஷன்ஸும் அவருக்கு இருக்கிறதுனால, ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 70% வரைக்குமே அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிராத்வைட் மட்டும்தான் லாஸ்ட் மேட்சை வந்து அவரை வந்து பர்சன்டேஜ் வைஸாக கொஞ்சம் அதிகமாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க, இப்போ ரொம்பவே லோவாயிருக்கும். ஸோ பிராத்வைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்சில் ரொம்ப ஒரு டிஃப்ரென்சியல் பிக்காக இருப்பார். அதே மாதிரி கிரிக் மெக்கன்சி இருந்தாலும் அவரும் வந்து ஒரு பிக் டிஃப்ரென்சியல் பிக்காக வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் மேட்ச் நான் ப்ரீவியூ வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஜோசுவா டா சில்வா அண்ட் இசான் கிஷன் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கேட்ச்லேயே வந்து ஆள் ஆளுக்கு நாலு நாலு கேட்ச் வரைக்குமே பிடிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். மினிமம் நாலு கேட்ச் வரைக்கும் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ போத் இன்னிங்ஸும் அப்படிங்கிறதுனால அது அஞ்சு கேட்சை நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ அஞ்சு கேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 40 40 பாயிண்ட்ஸ் வந்து அவங்க இதுலேயே, அதாவது கேட்ச் பிடிச்சே நமக்கு வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் அவங்க எடுத்துருவாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45 பாயிண்ட்ஸ் வந்து கேட்ச் பிடிச்சே விக்கெட் கீப்பர்ஸ் வந்து எடுத்துருவாங்க. தென் அதை தாண்டி போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு 30-30+ ரன் வரைக்கும் அடித்தாங்க அப்படின்னா, ஸோ ஒரு 50+ ரன் மட்டுமே அடிக்கிறாங்க, ரெண்டு இன்னிங்ஸும் சேர்த்து 50 ரன் அடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து அவங்க வரத்துக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாகவே இருக்கும். பை சான்ஸ் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜோசுவா சில்வாவோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தரமே இந்தியா வந்து பேட் பண்ண சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் தேர்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே வந்து இந்தியா பேட் பண்ண சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்க அப்படின்னா ஜோசுவா சில்வா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பார். அதே மாதிரி இசான் கிஷானும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கேட்ச்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கு, கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் ரன் அவுட்லேயே ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர சான்சஸ் வந்து ரொம்ப 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 அதிகம். அதே மாதிரி ரக்கீம் கார்னவல், ஜேசன் ஹோல்டர் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். சப்போஸ் இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஜேசன் ஹோல்டர் மினிமம் 100+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். போத் இன்னிங்ஸ்லையுமே சேர்த்து மினிமம் 4 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். தென் அந்த 4 விக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நியர்லி வந்து ஒரு 75 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துடும். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பேட்டிங்கில் ரெண்டு இன்னிங்ஸ்லையும் சேர்த்து லைக் வந்து ஒரு 25 ஒரு 40+ ரன் வரைக்கும் அடிக்கிற சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடாக வர்றதுக்கான சான்சஸ் ரக்கீம் கான்வல், ஜேசன் ஹோல்டர் ரெண்டு பேத்துக்குமே வந்து இருக்கும். இந்தியாவோட ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஸ்வால் தான் வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ கில் வந்து ஒன் டவுன் வந்துடுறாரு. ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபார்மை வெளிப்படுத்தினார், ஒரு சதம் அடிச்சிருந்தார். அதே மாதிரி ஜெய்ஸ்வாலும் வந்து ஒரு மெய்டன் மேட்ச்லேயே வந்து, அதாவது அப்போ தான் டெபிட் ஆகிறாரு, டெபிட் மேட்ச்லேயே வந்து ஒரு 170+ வரைக்கும் அடிச்சிருந்தார். ஒரு நல்ல ஒரு பிளேயர், லாஸ்ட் மேட்ச் ப்ரிவியூடிலே சொல்லியிருந்தேன் அவர் வந்து ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்றது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சுமே போத் இன்னிங்ஸ்லையும் சேர்த்து ஜெய்ஸ்வால்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 70+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸ்லையும் சேர்த்து அதே மாதிரி ரோஹித் சர்மாட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட இருந்தும் நம்ம ஒரு 50+ ரன்ஸ் போத் இன்னிங்ஸும் சேர்த்து நம்ம எதிர்பார்க்கலாம். சூமன் கில் ஒரு பிக் டிஃப்ரென்சியல் பிக்காக கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். போத் இன்னிங்ஸ்லையும் சேர்த்து 80+ ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 80+ ரன் போத் இன்னிங்ஸ்லையும் சேர்த்து அப்படின்னா கிட்டத்தட்ட 100+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவார். சப்போஸ் ஒன் ஆர் டூ கேச்சஸ் பிடிச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு 120+ ஃபேண்டசி பாயிண்ட் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் சூமன் கில்லுக்கு. ஸோ ஜெய்ஸ்வால் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 70+ போத் இன்னிங்ஸ்லையும் சேர்த்து 60 ஒரு 70+ ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 70+ ரன் அப்படின்னாலுமே ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்
வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ லாஸ்ட் மேட்ச் விராட் கோலியும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டீம்னே சொல்லலாம். வெஸ்ட் இண்டீஸ் கேக்கன்ஸ் நல்லா ரெக்கார்டும் வச்சிருக்காரு, நல்லாவே ஆடிருக்காரு, நல்ல ஒரு ஆவரேஜும் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் மேட்ச்லையும் சரி போத் இன்னிங்ஸ்லையும் சேர்த்து இவர்கிட்ட இருந்து 70 ஒரு 80+ ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். பர்டிகுலராக இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாங்க அப்படின்னா அந்த 80+ ரன் அப்படிங்கிறது ஒரு 100+ ரன்னாக கூட மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கும் போத் இன்னிங்ஸ்லையுமே விராட் கோலிகிட்ட இருந்து. அஜிங்கே ரஹானே லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியூடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்தியாவிலேயே வந்து ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் ஆகிறார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் மட்டும்தான் நல்லாவே ஆடும், நல்ல ஒரு ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சில் தான் ஒரு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது வந்து ஸ்லோவாக இருக்கக்கூடிய பிச்சஸில் கொஞ்சம் அவர் ஸ்ட்ரகிள் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் ப்ரீவியூடியோ சொல்லியிருந்தேன். சேம் அதே தான் இப்போவும், ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச்சில் எல்லாத்துலேயுமே அஜிங்கே ரஹானே ஃப்ளாப் ஆயிருக்காரு. மேபி அவரும் இந்த பர்டிகுலர் மேட்சில் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 40-50+ ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கான சான்சஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கான ஒரு வாய்ப்பு தான் மோஸ்ட் ப்ராபபிளி இருக்கும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இஷான் கிஷனுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஸோ ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த ரெண்டு பேருமே போத் இன்னிங்ஸ்லையும் சேர்த்து கிட்டத்தட்ட 6-7 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 6 மினிமம் 6 வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாகவே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட விக்கெட்லேயே வந்து ஒரு 100+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்துருவாங்க. தென் அதை தாண்டி பேட்டிங்கில் வந்தாலும் ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான ஒரே லெவல் கேட்டகரி பிளேயர்ஸ் தான். பேட்டிங்லையும் சரி ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர். ஸோ ரெண்டு இன்னிங்ஸ்லையும் சேர்த்து மினிமம் 40+ ரன் வரைக்கும் அடிப்பாங்க. ஸோ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எலிஜிபிளுக்கு இவங்க ரெண்டு பேர்த்து தவிர மோஸ்ட்லி வேறு யாருக்குமே அமையாது. ஸோ லாஸ்ட் மேட்ச் மாதிரியே நான் லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்த மாதிரியே தான் இந்த மேட்சும் தான். ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திர அஸ்வின், நீங்கள் உங்களோட மல்டிபிள் டீம்ஸில் ஒரு டீமில் ரவீந்திர ஜடேஜா கேப்டன், ஒரு டீமில் அஸ்வின் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னொரு டீமில் அஸ்வின் கேப்டன் அந்த ரவீந்திர ஜடேஜா வைஸ் கேப்டன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது ரொம்பவே ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாகவே இருக்கும். ஸோ மீதி இருக்கிற பவுலிங் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்சியலாக கொஞ்சம் ஸ்விங் இருக்குது, கொஞ்சம் பவுன்சஸ் இருக்குங்கிறதுனால சிராஜ்கிட்ட நம்ம ஒரு ரெண்டு இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 3 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சர்துல் தாக்கூர்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது. போத் இன்னிங்ஸ்லையும் சேர்த்து அவர் வந்து 2 மட்டுமே எடுத்தாலுமே பேட்டிங்கில் வந்தார்னா மினிமம் 40+ ரன் வரைக்கும் ஆடிடுவார் போத் இன்னிங்ஸ்லையுமே. ஸோ அதை கம்பேர் அப்படி பார்க்குறப்போ சிராஜை விட சர்துல் தாக்கூர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ளவராக தெரியுது. பட் இன்சியல் ஸ்விங் கொஞ்சம் மேபி சிராஜ் பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னா ரெண்டு நிமிஷம் சேர்த்து 5 வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு அமைஞ்சிடும். ஸோ அது ஒன்று மட்டும்தான் சர்துல் தாக்கூரை விட முகமது சிராஜுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸாக தெரியுது இன்சியல் ஸ்விங் மட்டும். நார்மலாக அவருக்கு ஸ்டார்டிங்கில் விக்கெட் விழலை அப்படின்னா சர்துல் தாக்கூர் பேட்டிங்லேயும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால சர்துல் தாக்கூர் கொஞ்சம் அவரை விட கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக தெரியுறாரு. ஸோ உங்களோட மல்டிபிள் டீம்ஸில் ஒரு டீமில் சிராஜ், ஒரு டீமில் தாக்கூர், அந்த மாதிரி வந்து நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஓவராலாக வந்து 20 இப்போ ரெண்டு இன்னிங்ஸும் சேர்த்து வெஸ்ட் இண்டீஸோட 20 கிட்டத்தட்ட ஒரு 14-15 விக்கெட் வரைக்குமே வந்து ஸ்பின்னர்ஸான ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்க ரெண்டு பேருமே எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப 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 ஹையாகவே இருக்கும். இப்போ ஸ்டேட்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிராத்வைட் வந்து ஹெட் டு ஹெட்டில் 22 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. 12 475 ரன் தான் அடிச்சிருக்காரு. வெனு ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா 55 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்குங்க. ஸோ 9 கிட்டத்தட்ட 657 ரன் வந்து அடிச்சிருக்காரு. லைக் வெனு ரெக்கார்டு ரொம்ப 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 சூப்பராக இருக்கிறதுனால ஒரு பிக் டிஃப்ரென்சியல் பிக்காக வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப 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 அதிகம் பிராத்வைட்டுக்கு. சந்திரபாலை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் ஒரே ஒரு மேட்ச், அதாவது 19 ரன் அடிச்சிருக்காரு லாஸ்ட் மேட்ச். ஸோ டெஸ்ட்டில் வந்து ஓவராலாக 7 472 ரன் அடிச்சிருக்காரு, 39 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ். வெனு ரெக்கார்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ வெனுவில் வந்து பார்த்திங்கன்னா 6 357 ரன் அடித்து 40 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜை வந்து அவர் வச்சிருக்காரு. பிளாக் அவுட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஹெட்டில் 22 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் இருக்குது. வெனு ரெக்கார்ட் ஒரு 30 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் ஒரு 50 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜில் இருக்கிறவங்க வெனு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா போத் இன்னிங்ஸ்லையும் சேர்த்து தான் நம்மளுக்கு இந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்து கன்சிடர் ஆகும். ஸோ போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 ஒரு 80+ ரன்னாவது அடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த ஃபேண்டசி டீமுக்குள்ளே இருக்க முடியும். ஸோ பாயிண்ட்ஸ் வைஸ் பார்க்குறப்போ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கிர்க் மெக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் 39 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்குது. 9 ப்ளே பண்ணி 591 ரன் அடிச்சிருக்காரு டொமஸ்டிக்கில், அதாவது ஃபஸ்ட் கிளாஸில். ஸோ டொமஸ்டிக் லெவலில் ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் தான், ஒரு 40 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. பை சான்ஸ் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஓவரும் போட்டிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ மேபி சப்போஸ் ஓவர் போட்டார்னா, மோஸ்ட்லி ஓவர் கொடுக்க மாட்டாங்க, சப்போஸ் போட்டு ஒரு விக்கெட் எடுத்துட்டால் கூட ஒரு 60+ ரன், ரெண்டு நிமிஷம் சேர்த்து ஒரு 60+ ரன் அடிச்சிட்டார்னா ஒரு ஃபேண்டசி டீமுக்கில் வந்துடுவார். ஒரு பிக் டிஃப்ரென்சியல் பிக்காக ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அலிக் அத்தான்ஸை பொறுத்த வரைக்கும் 75 ரன் அடிச்சிருக்காரு ஹெட் டு ஹெட்டில், ரெண்டு இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவரை வந்து தான் நம்ம ஒரு பிக் டிஃப்ரென்சியல் பிக்கை லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சுமே அவர் ஆடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட், அதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ள பிளேயராக வந்து
அதான்ஸ் வந்து இருப்பார். ஜோசோ டாஸ் சில்வா பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கொஞ்சம் போராக தான் இருக்குது. ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 15 ரன் அடிச்சிருக்காரு, 2 கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஸோ கேட்சஸ்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டில் ஓவராலாக 28 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு, 86 கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. ஸோ கேட்சில் நம்ம சொன்ன மாதிரி மேட்ச் விக்கெட் கீப்பர்ஸ்க்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸே அதுதான். ஸோ டெஸ்ட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லையும் சேர்த்து 5 அல்லது 6 கேட்ச் வரைக்குமே பிடிச்சிருவாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. தென் மினிமம் வந்து ஒரு 30+ ரன் அடிச்சிட்டா கூட ஒரு 90லேருந்து ஒரு 100+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் விக்கெட் கீப்பருக்கு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஜேசன் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச் ப்ளே பண்ணி 14 விக்கெட் எடுத்திருக்காரு, 345 ரன் வந்து அடிச்சிருக்காருனே சொல்லலாம். அதே மாதிரி வெனுவில் வந்து பார்த்திங்கன்னா 3 மேட்ச் ப்ளே பண்ணி 96 ரன் அடிச்சிருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு, 2 கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஸோ கேட்ச் பிடிக்க வாய்ப்புள்ள அதிக இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஜேசன் ஹோல்டரும் ஃபீல்டிங் நிற்பார். தென் அதே மாதிரி ஒரு 2-3 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பால் வந்து வெஸ்ட் இண்டீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜேசன் ஹோல்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ரக்கீம் கான்வலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 38 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வேர்ட் ரெக்கார்ட் ரொம்பவே புவராக இருக்குது, பட் 4 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ 4 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறப்போ, ஸோ மினிமம் 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கலாம். பை சான்ஸ் இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா 2 இன்னிங்ஸ்லையுமே அவங்களுக்கு இந்தியா பேட்ஸ்மென்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு மினிமம் 2 அல்லது 3 விக்கெட் வரைக்கும் எடுக்க வாய்ப்பு. 2 இன்னிங்ஸ்லையுமே அவர் பேட் பண்ணுவார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40+ ரன் அடிச்சார்னா கூட, ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரக்கீம் கான்வலுக்கு இருக்குது. அல்ஜாரி ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு, எட்வர்ட் ரெக்கார்ட் கொஞ்சம் போராக தான் இருக்குது. வெனுவில் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 7 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஸோ இன்ஸ்வில் ஸ்விங் அந்த பவுன்சர்ஸை வந்து நல்லாவே பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளேயர்னே சொல்லலாம் அல்ஜாரி ஜோசப்பை பொறுத்த வரைக்கும். அல்ஜாரி ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் வந்தாலும் போத் இன்னிங்ஸில் ஆடினார்னா மினிமம் 40+ ரன் வரைக்கும் ஆடக்கூடிய எபிலிட்டி அவருக்கு கண்டிப்பாகவே இருக்குது. ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கலன்னு சொல்லி பர்ஸ்டேஜ் வைஸாக ரொம்ப 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 கம்மியாக தான் இருப்பார். ஸோ அவரை வந்து நீங்கள் ஒரு மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணி பார்க்குறது பெட்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பால் வந்து வெஸ்ட் இண்டீஸ் பண்ணாங்க அப்படின்னா அல்ஜாரி ஜோசப் அண்ட் ஜேசன் ஹோல்டர் ரெண்டு பேருமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ் சைடில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கெவின் சின்க்ளர் ஹெட் டு ஹெட்ல வரைக்கும் ப்ளே பண்ணல. ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 18 மேட்ச் ப்ளே பண்ணி 54 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, அது மட்டும் இல்லாமல் 757 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ஸோ பேட்டிங்லேயும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு, நல்லா வந்து ரன்ஸும் அடித்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் 18 மேட்ச்சில் 54 விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர். ஸோ மினிமம் 2 இன்னிங்ஸ்லையும் சேர்த்து ஒரு 4 அல்லது 5 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 2 இன்னிங்ஸ்லையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ 5 விக்கெட் அப்படிங்கிற பட்சத்தில் தென் பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 30+ ரன் வரைக்கும் அடிக்க ஒரு வாய்ப்பு. ஒரு பிக் டிஃப்ரென்சியல் லோ பர்சன்டேஜ் கிராண்ட் லீக் பிக்காக வந்து நீங்கள் கெவின் சின்க்ளேரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் ஹெட் ஹெட்டில் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 171 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் ஆவரேஜ் சூப்பராக வச்சிருக்காங்க, ஃபஸ்ட் கிளாஸில் வச்சிருக்காரு. 80 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு ஜெய்ஸ்வால். ஸோ மினிமம் போத் இன்னிங்ஸும் சேர்த்து இவர் ஒரு 60லிருந்து ஒரு 70+ ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட் ஹெட்டில் 110 அப்படிங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காருங்க, 4 மேட்ச் ப்ளே பண்ணி 441 ரன் அடிச்சிருக்காரு. சரியான ஆவரேஜ் வச்சிருக்காரு ஹெட் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக. மேபி அவரும் இந்த மேட்சும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50லிருந்து ஒரு 60+ ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் போத் இன்னிங்ஸும் சேர்த்து. சுமன் கில் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 6 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 33 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. ஓடிஏ அண்ட் T20யை கம்பேர் பண்ணுறப்போ டெஸ்ட்டில் கொஞ்சம் புவர் ஆவரேஜ் தான் வச்சிருக்காருன்னு சொல்லலாம் சுமன் கில். இந்த பட்டில் ஒரு மேட்சில் கொஞ்சம் பர்சன்டேஜ் வயசாக கம்மியாக இருப்பார், லாஸ்ட் மேட்ச் ஆடினதை வச்சு கொஞ்சம் பர்சன்டேஜ் வயசாக கம்மியாக இருப்பார். ஸோ ஒரு கிராண்ட் லீக் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சுமன் கில்ல. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஹெட்டில் 45 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. பெனுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, ரன்ஸ் எதுவும் பெருசாக அடிக்கலை. ஃபார்ம் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ நல்லாவே இருக்குது. பர்டிகுலராக செகண்ட் பேட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஒரு நல்லாவும் ஆடிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்ப அஜின்கே ரஹானாவை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஹெட்டில் 80 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ வெனுவில் இப்போ இது வரைக்கும் பெருசாக ஆடினதில்லை. தென் அதே மாதிரி ஆவரேஜ் வைஸ் பார்க்குறப்போ ரீசெண்டாக தான் இருக்குது, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாமே ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. பட் இந்த மாதிரி ஸ்லோவான ஒரு பிச்சில் அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய ரன்ஸ் வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியல. அது ஒன்று மட்டும்தான் அஜின்கே ரஹானாவுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. 6 மேட்ச் ப்ளே பண்ணி 21 விக்கெட் எடுத்திருக்காரு ரவீந்திர ஜடேஜா, ரன்ஸும் 234 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸும் சேர்த்து மினிமம் 6 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 அதிகம் ரவீந்திர ஜடேஜாவுக்கு. இஷான் கிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ரன்ஸ் எதுவும் பெருசாக அடிக்கலை, ஃபஸ்ட் கிளாஸில் வந்து 39 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. தென் கேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 5லிருந்து ஒரு 6 கேட்ச் வரைக்கும் பிடிக்க இருக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் இஷான் கிஷானுக்கு. தென் அதை தாண்டி
பேட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து இவர்கிட்ட நம்ம ஒரு 50 ஒரு 60 பிளஸ் ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் ஒரு 5-6 கேட்ச் பிடிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் 12 மேட்ச் ப்ளே பண்ணி 72 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாகவே இருப்பாங்கன்னே சொல்லலாம். விக்கெட்ஸ் நிறையா எடுக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு ரொம்ப 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 சூப்பராகவே அவருக்கு இருக்குது. ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு சர்துல் தாக்கூர். டெஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 9 மேட்ச் ப்ளே பண்ணி 29 விக்கெட் எடுத்திருக்காரு, 305 ரன் அடிச்சிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்துல் தாக்கூர்ட்டு வந்து நம்ம 2 or 3 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம், மினிமம் 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். தென் பேட்டிங்கில் போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 40 பிளஸ் ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஜெயதேவ் உணர்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. டொமஸ்டிக் லெவல் அதாவது ஃபஸ்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் 101 மேட்ச் ப்ளே பண்ணி 382 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் அவர்கிட்ட வந்து பெரிய ரெக்கார்டு பெரிய விக்கெட்ஸ் எதுவும் இது வரைக்கும் வரலை. முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்தார் லாஸ்ட் மேட்ச். அதே மாதிரி ஓவராலாக பார்த்தீங்கன்னா 19 மேட்ச் ப்ளே பண்ணி 52 விக்கெட் எடுத்திருக்காரு இன்டர்நேஷனல் லெவலில். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இந்த 4 விக்கெட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். 2 இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 4 விக்கெட் எடுக்கிறார் அப்படின்னா பேட்டிங்கில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் மினிமம் ஒரு 20 பிளஸ் ரன் வரைக்கும் ஆடுவார் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 ஒரு 90 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும். பிளேயர்ஸ்க்கான பேட்டில் பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் 6 முறை வந்து பிராத்வைட்டை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் பிராத்வைட் உங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்ஸ் ரொம்ப அதிகம். சந்திரபாலை பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேருமே தலா 1 முறை அவரோட அவங்களோட விக்கெட்டை வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளாக்வுட்டை வந்து பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேருமே நல்ல வந்து ஒரு பேட்டில் வைஸ் வச்சிருக்காங்க. விக்கெட்ஸ் வந்து 2 முறை ரவீந்திர ஜடேஜாவும் 4 முறை ரவிச்சந்திரன் அஸ்வினும் விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அத்தான்ஸை பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரெண்டு முறையும் லாஸ்ட் மேட்ச் ரெண்டு முறையுமே வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் வந்து அவரோட விக்கெட்டை வந்து எடுத்தார். ஜோசோடா சில்வா பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா ஒரு முறையும் முகமது சிராஜ் ஒரு முறையும் அவரோட விக்கெட்டை வந்து எடுத்திருக்காங்க. ஜேசன் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா ரவிச்சந்திர அஸ்வின் ரெண்டு முறையுமே ரெண்டு பேருமே தலா 2 முறை அவரோட விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஜேசன் ஹோல்டருக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் அதாவது ரவீந்திர ஜடேஜா ரவிச்சந்திர அஸ்வின் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்ஸ் ரொம்ப அதிகம். ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அல்ஜாரி ஜோசப் அத்தன்ஸ் ரெண்டு பேரும் வந்து தலா 1 முறை அவரோட விக்கெட்டை வந்து எடுத்திருக்காங்க. இப்போ இருக்கிற பிளேயர்ஸில் பேட்டில் வைஸ் பார்க்குறப்போ சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் வாரிக்கன் அவரை வந்து 1 முறை அவரோட விக்கெட் எடுத்திருக்காரு. ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் அல்ஜாரி ஜோசப் 1 முறை அவரோட விக்கெட் எடுத்திருக்காரு. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஜேசன் ஹோல்டர் அவர் 2 முறை அவரோட விக்கெட் எடுத்திருக்காரு. கபேரியல் அவர் வந்து பார்த்திங்கன்னா 2 முறை அவரோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. அஜின்கே ரஹானே பொறுத்த வரைக்கும் கேமர் ரோஜ்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்லலாம். மீதி எல்லாத்திட்டையுமே ரொம்ப டிசென்ட்டாக ஆடிருக்காரு. கேமர் ரோஜ்கிட்ட மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு அஜின்கே ரஹானே. ஸோ கேமர் ராஜ் அஜின்கே ரஹானே இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்ஸ் ரொம்ப அதிகம். ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் ஜேசன் ஹோல்டர் 2 முறை அவரோட விக்கெட் எடுத்திருக்காரு. கான்வல் 1 முறை அவரோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. மற்ற பெருசாக மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து பெருசாக பேட்டில் வைஸ் எதுவும் இல்லை. காமனாக எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் அந்த ரவீந்திர ஜடேஜா இவங்க ரெண்டு பேருக்கு தான் மோஸ்ட்லி போயிருப்பாங்க. மோஸ்ட்லி அதுதான் சேஃபான ஒரு ஆப்ஷன். ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக கிராண்ட் லீக்ல வந்து நீங்கள் ட்ரை பண்ணும் அப்படின்னா இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க சாரி ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹோல்டருக்கு ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை தாண்டி பேட்ஸ்மேனில் யாருக்காவது நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பிராத்வைட் நீங்கள் பிராத்வைட்டுக்கு வந்து ரிஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளேஸ்க்கான ஸ்டாட்ஸ் வைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.